பிறவி குருடனின் கண்களை இயேசு சுகமாக்குகிறார். யோவான் 9. அவர் தொடர்ந்து போகும் பொழுது பிறப்பிலேயே பார்வையற்றவனாயிருந்த ஒரு மனிதனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவருடைய செயல்களை செய்ய வேண்டும். ஒருவனும் செயலாற்ற இயலாத இரவு வேளை வருகிறது. நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே உமிழ்ந்து உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றவனின் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருளாகும். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது சுற்றுப்புறத்தாரும் அவன் பார்வையற்றவனாய் இருந்தபொழுது அவனை கண்டிருந்தவர்களும், இவன் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர், அவன்தான் என்றார்கள். வேறு சிலர், இல்லை, அவனை போல இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டன என்று கேட்டார்கள். அவன் மறுமொழியாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியாது என்றான். பார்வையற்றவனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் அழைத்து சென்றார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. எனவே பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், இப்பொழுது காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனிதன் ஓய்வு நாளை ஆசரியாதபடியினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனிதன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் பார்வையற்றவனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல், பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை வரவழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் மகன் பார்வையற்றவனாக பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் மறுமொழியாக, இவன் எங்கள் மகன்தான் என்றும் பார்வையற்றவனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் யார் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய பெற்றோர் யூதருக்கு அஞ்சினதினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்பே முடிவு செய்திருந்தார்கள். அதனால் தான் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் பெற்றோர் சொன்னார்கள். எனவே அவர்கள் பார்வையற்றவனாயிருந்த மனிதனை இரண்டாவது முறையாக அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனிதன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் மறுமொழியாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் பார்வை இழந்தவனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்று கேட்டார்கள். அவன் அவர்களுக்கு மறுமொழியாக, முதலிலே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன, அவருக்கு சீடராக உங்களுக்கு விருப்பம் உண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை திட்டி, நீ அவனுடைய சீடன், நாங்கள் மோசேயினுடைய சீடர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று கூட எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அதற்கு அந்த மனிதன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது வியப்பான காரியம்தான்.
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உருவான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் மறுமொழியாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு கற்பிக்கிறாயா என்று சொல்லி வெளியே விரட்டிவிட்டார்கள். அவனை அவர்கள் விரட்டிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, இப்பொழுது நீ அவரை காண்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை வணங்கினான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் காணாதவர்கள் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் பார்வையற்றவரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வையற்றவர்களாய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார்.